dear friends, welcome back to Rombert's Farm YouTube channel. எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். நம்ம குட்டி குட்டி தம்பி தங்கச்சி சிஸ்டர் பிரதர்ஸ் அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் எல்லாருக்கும் வணக்கம். எல்லாரும் நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். தென் நாம இன்னைக்கு என்ன டாபிக் பார்க்க போறோம்னா, ஃபின்ச்சஸோட பெரிய ப்ரீடிங் செட்டப் போட்டிருக்கோம். அந்த ப்ரீடிங் செட்டப் பத்தி தான் நாம இந்த வீடியோல ஃபுல்லா பார்க்க போறோம். பிளஸ் அதுங்களுக்கு என்ன ஃபீட் கொடுக்க போறோம் அது எல்லாமே இந்த வீடியோல நம்ம ஃபுல்லா பார்க்க போறோம். மறக்காம ஸ்கிப் பண்ணாம பாருங்க, அப்பதான் நான் சொல்லக்கூடிய ஒரு ஒரு இன்ஃபர்மேஷனும் உங்களுக்கு கிளியரா புரியும். தென் வந்து நம்ம சேனல்ல நீங்க என்ன சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ ஃபுல்லா பாருங்க, வீடியோ நிறைய பேர் ஸ்கிப் பண்ணி பாக்குறீங்க, அதனாலதான் டவுட்ஸ் நிறைய வருது. ஓகே, தென் வந்து வேற என்ன, ப்ராப்பரான ரெஸ்பான்ஸ் என் சைட்ல இல்லைன்னு சொல்லியிருந்தாங்க. நான் நிறைய நேரம் வந்து ஸ்லீப்பிங் டோசேஜ்ல தான் இருக்கிறேன், தயவு செய்து புரிஞ்சுக்கோங்க. நான் வீடியோ போடுறதே வந்து ஒரு 10 மினிட்ஸோ அந்த டைம் மட்டும்தான், கொஞ்சம் ஸ்லீப்பிங் டோசேஜ் கலைஞ்ச டைம்ல மட்டும்தான் வீடியோ போடுறேன். அதனால எந்த ஒரு தப்பும் எடுத்துக்காதீங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம டைரக்டா வீடியோக்குள்ள போயிடலாம். டியர் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ நீங்கள் மறக்காம ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் நான் சொல்லக்கூடிய ஒரு ஒரு இன்ஃபர்மேஷனும் உங்களுக்கு கிளியராக புரியும். ஏன்னா இந்த வீடியோவில் ஃபின்ச்சஸை பற்றி முழுமையான இன்ஃபர்மேஷன் ப்ளஸ் இந்த குரூப் ப்ரீடிங்கில் எப்படிலாம் நாங்கள் செட் பண்ணியிருக்கோம் அதெல்லாமே இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, நம்ம குரூப் ப்ரீடிங்கில் ஒரு பெரிய வுட்டன் ட்ரிப்பர் வச்சு வெளியே ஃபுல்லாக ஃபிக்ஸ் பண்ணி ஒரு ரூம் மாதிரி ஒரு ஸ்பேஸ் வந்து நம்ம கொடுத்துருக்கோம். இந்த மாதிரி ஃப்ரீ ஃப்ளைட் ஆஃப் ஸ்பேஸ் கொடுக்கும்போது பேர்ட் நல்லா ஹெல்த்தியாக வந்து எப்பயுமே இருக்கும். நாங்கள் வந்து வெளியே வந்து பல்ப்ஸ் யூஸ் பண்ணுறோம் இந்த குளிர் சீசன்ன்றதால. தென் வந்து ஃபின்ச்சஸை பொறுத்த வரைக்கும் நிறையா பர்ச்சஸ் வைக்கணும். நிறையா பர்ச்சஸ் வந்து மேக்ஸிமம் வந்து நீங்கள் நேச்சுரல் பர்ச்சு வச்சுக்கோங்க. இப்போ நாங்கள் தற்சமயத்துக்கு வந்து ஸ்கொயர் பர்ச் வந்து யூஸ் பண்ணியிருக்கோம், நேச்சுரல் பர்ச் வந்து நிறைய கிடைக்கலன்ட்டு. போக போக நாங்கள் வந்து மாற்றிடுவோம். தென் வந்து பிளாஸ்டிக் மெட்டீரியல்ஸ் வந்து இவங்களுக்கு நாங்கள் எதுக்கு யூஸ் பண்ணியிருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, இவங்க எதையும் வந்து கன்சியூம் பண்ண மாட்டாங்க. ஸோ அதனால் வந்து பிளாஸ்டிக் மெட்டீரியல் யூஸ் பண்ணியிருக்கோம். ஃப்யூச்சரில் நாங்கள் அதையும் வந்து சேஞ்ச் பண்ணிவிடுவோம். தென் வந்து இந்த இடத்துல வந்து அப் டு ஒரு 200 to 300 பேர்ஸ் ஆஃப் வந்து ஃபின்ச்சஸ் வந்து இருக்குது. ஆக்சுவலாக வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து ஃபின்ச்சஸ் வந்து ப்ரீட் ஆகிட்டே இருந்துச்சு. அந்த ப்ரீடான ஃபின்ச்சஸ்லாம் எடுத்துகிட்டு வந்து இங்கே வந்து நாங்கள் விட்டு வச்சுருக்கோம். இவங்களுக்கு என்ன மாதிரி சீட் மிக்ஸ்லாம் நாங்கள் ப்ரொவைட் பண்ணுறோன்னா, பனிவரகு இது 20%, அதாவது ப்ரோசோ மில்லட் 20%, திணை 20%, அதாவது ஃபாக்ஸ்டைல் மில்லட், செந்திணை 20%, ரெட் மில்லட்னு சொல்லுவாங்க, சாமை லிட்டில் மில்லட்னு சொல்லுவாங்க 20%, கேனரி சீட்ஸ் 17%, 17%, எம்ப் சீடு இருக்குல்ல அதை வந்து நல்லா க்ரஷ் பண்ணி யூஸ் பண்ணுவோம், க்ரஷ் பண்ண எம்ப் சீடு வந்து 2%, அதாவது 2%, க்ரஷ் பண்ண சன்ஃப்ளவர் சீட், சன்ஃப்ளவர் சீட்டில் இருக்கக்கூடிய அந்த ஒயிட்டை மட்டும் எடுத்து நாங்கள் க்ரஷ் பண்ணி கொடுப்போம், அது 1% மட்டும் கொடுப்போம். ஏன்னா வந்து எல்லா வகையான சத்தம் வந்து நம்ம பறவைகளுக்கு சீட்ஸில் வந்து கிடைக்குன்றதால சீட் மூலயமா நாங்கள் இதை கொடுத்துட்டு வரோம். அதுக்கப்புறம் புல் வெரைட்டியில் எல்லா வகையான புல்லும் வந்து நாங்கள் மேக்ஸிமம் வந்து நம்ம ஃபின்ச்சஸ்க்கு வந்து கொடுத்துட்டு வரோம், முக்கியமாக அதில் கோதுமை புல். அதுக்கப்புறம் இதுங்களுக்கான நெஸ்டிங் மெட்டீரியல் பற்றி பார்ப்போம். தேங்காய் நார் தான் இவங்களுக்கான நெஸ்டிங் மெட்டீரியல் நாங்கள் கொடுத்துட்டு இருக்கோம். மேக்ஸிமம் வந்து இவங்களுக்கு பாட் தான் வந்து ஃபிக்ஸ் பண்ணுறோம். பாட் வந்து பட்ஜெட் லெவலான ஒரு பெரிய பாட் வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ணுறது பெஸ்ட்டு. ஏன்னா இவங்க கூடு கட்டுவாங்க. அது இல்லாமல் குரூப் ப்ரீடிங்க்கு வந்து இந்த மாதிரி ஒரு பெரிய பாட் வந்து கட்டுறது வந்து பெஸ்ட்டான ஒரு ஆப்ஷன். தென் வந்து முக்கியமாக பர்ச்சஸ் வந்து நிறையா வச்சு விடணும், ஃபைட் வந்து இல்லாமல் இருக்கிறதுக்காக. ஏன்னா இவங்க வந்து மேக்ஸிமம் வந்து ஃப்ளை பண்ணுறதை விட அதிகமாக எகிரி எகிரி வந்து குதிச்சு போகிறதுக்கு விருப்பப்படுவாங்க. அதனால தான் வந்து இந்த டைப் ஆஃப் மெஷர்ஸ் வந்து நாங்கள் யூஸ் பண்ணியிருக்கோம். இதுவே வந்து பஜ்ஜிஸாக இருந்ததுன்னா இந்த டைப் ஆஃப் மெஷர்ஸ் வந்து நாங்கள் யூஸ் பண்ண மாட்டோம். தென் வந்து வெஜிடபிள்ஸில் என்ன மாதிரி வெஜிடபிள்ஸ்னால், எல்லா வகையான வெஜிடபிள்ஸும் நல்லா திருகி வந்து கொடுக்குறோம். அதுக்கப்புறம் எக் ஃபுட் வாரத்தில் 2 தடவை இல்லை 3 தடவை கொடுப்போம். ப்ரீடிங் டைமில் சிக்ஸ் இருக்கும்போது ரெகுலராகவே கொடுத்துட்டு வருவோம். இது எப்படி பார்த்தீங்கன்னா, எக் ஃபுட் ப்ரிப்பேர் பண்ணுறதுனா ஒன்றும் இல்லைங்க, ஒரு எக்கை வந்து 20 நிமிஷம் கிட்ட வேக வச்சுக்கோங்க. அந்த தோலை விட, அதாவது அந்த முட்டை ஓட விட சேர்த்து நல்லா க்ரஷ் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைன்னா மிக்சியில் போட்டு கூட அடிச்சுக்கோங்க. ரொம்ப அடிக்காதீங்க, ஓரளவுக்கு திட்டமான இதில் வந்து அடிச்சுக்கோங்க. அது கூட வந்து திருகின கேரட், பீட்ரூட்டு, அதுக்கப்புறம் வெள்ளரி பிஞ்சு, வேற என்ன பீன்ஸ், இதெல்லாமே வந்து நாங்கள் திருகி வந்து இது கூட மிக்ஸ் பண்ணுவோம். அதுக்கப்புறம் நைட்டு ஊற வச்சு அதுக்கப்புறம் முளை கட்டி அதை வந்து லைட்டாக பாயில் பண்ணி என்னென்ன மாதிரி இதெல்லாம் நாங்கள் கொடுப்போன்னா, பச்சைப்பயிறு, கோதுமை, கடலை, அதாவது
என்ன சொல்கிறது, கருப்பு கடலை. இந்த கருப்பு கடலையை வந்து நல்லா முளை கட்டி அதை வந்து வேக வச்சு அது கொடுக்கறதால நிறைய ப்ரோட்டீன் கண்டென்ட் வந்து இவங்களுக்கு நிறைய கிடைக்கும். அதனால் வந்து அதை வேக வச்சு, அதாவது ஒரு கால்வாசி வேக வைப்போம், ஏன்னா அதில் இருக்கக்கூடிய ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் வந்து இறந்து போகிறதுக்காக மேக்ஸிமம் முளை கட்டும் போது இதெல்லாம் வந்து அரைச்சி, அதாவது மிதமான பதத்தில் அரைச்சி இந்த எக் ஃபுட் கூட மிக்ஸ் பண்ணி கொடுப்போம். அப்படி உங்களுக்கு வந்து வீட் பிரெட் கிடைச்சதுன்னா, அதாவது மல்டி கிரெயின் வீட் பிரெட் வந்து சிலது கிடைக்கும், அது கிடைச்சதுன்னா கூட அதை வந்து இதை கூட ஆட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். தென் வந்து கால்சியம்காக கனவாவோடு மினரல் கிரிட் கொடுக்குறோம். அப்புறம் சில சமயம் வந்து லைம்ஸ்டோன் வந்து யூஸ் பண்ணுறோம். லைம்ஸ்டோன் வந்து நேச்சுரலாக ஒரிஜினலான லைம்ஸ்டோன் வந்து யூஸ் பண்ணுறது ஒரு பெஸ்ட்டான ஆப்ஷனாக இருக்கும். அதுக்கப்புறம் சில பேர் பண்ணுற மிஸ்டேக்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த மழை டைமில் பார்த்தீங்கன்னா பிளாஸ்டிக் ஷீட்ஸை வச்சு கேஜஸை வந்து கவர் பண்ணுறாங்க. ஆக்சுவலாக வந்து காட்டன் கிளாத்தை வச்சு தான் கவர் பண்ணணும், ஏன்னா பிளாஸ்டிக் ஷீட்ஸோ இல்லை பேனர் ஷீட்ஸோ நம்ம யூஸ் பண்ணும்போது என்ன ஆகும்னா, அதில் இருக்கக்கூடிய ஈட் வந்து இறங்கி நம்ம பேர்ட்ஸுக்கு வந்து ஈட் ஸ்ட்ரோக் வந்து இறந்து போகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. அந்த மாதிரி எலக்ட்ரிக்கல் கண்டென்ட் எல்லாமே வந்து வெளிப்பக்கமாக வந்து ஃபிக்ஸ் பண்ணுங்கள், இன்னர் வந்து ஃபிக்ஸ் பண்ணாதீங்க. இன்கேஸ் ஆஃப் ஷாக்ஸ் வந்து வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது, மழையில் நனையிற மாதிரி இல்லை தண்ணியில் நனையிற மாதிரி அந்த மாதிரி ஃபிக்ஸ் பண்ணாதீங்க, ஏன்னா நமக்கே வந்து அது ஷாக் அடிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ப்ளஸ் வந்து பேர்னிங் சென்சேஷனுக்கும், அதாவது அந்த இடம் வந்து எரிஞ்சு போகிறதுக்கான வாய்ப்பும் இருக்குது. ஸோ வந்து அதை கொஞ்சம் எலக்ட்ரிக்கல் விஷயத்தில் கொஞ்சம் பார்த்து கவனமாக இருங்க. தென் வந்து ஃபின்ச்சஸ் பற்றி இன்னும் நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து கொடுத்துக்கிட்டே இருக்கலாம். ஃபின்ச்சஸ் வந்து ஃபைட் பண்ணுது அந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க. ஆமாம், ஃபின்ச்சஸை பொறுத்த வரைக்கும் நெஸ்டிங் மெட்டீரியல் ப்ராப்பராக இல்லைன்னா அது ஃபைட் பண்ணும். எது இதெல்லாம் ஃபைட் பண்ணுதோ அதை மட்டும் நோட் பண்ணி நாங்கள் கொஞ்சம் ரிமூவ் பண்ணிட்டோம். ஆனால் வந்து இவ்வளோ பெரிய ஸ்பேஸில் வந்து மேக்ஸிமம் வந்து எதுவும் ஃபைட் பண்ணலை, ஒன் ஆர் டூ வந்து இருந்துச்சு, அதை மட்டும் நாங்கள் பார்த்து ரிமூவ் பண்ணிட்டோம். ஃப்ரீ ஃப்ளைட்டில் கொடுக்கும்போது இந்த மாதிரி ஃபைட் வந்து அதிகமாக வந்து இருக்காது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இவங்களோட ப்ரீடிங்கை பொறுத்த வரைக்கும் நம்ம ஆல்ரெடி வந்து ஸ்மால் டைப் ஆஃப் கேஜஸ் மட்டும்தான் ட்ரை பண்ணி சொல்லியிருக்கோம். இப்போ வந்து குரூப் ப்ரீடிங்கில் இவங்களோட ப்ரீடிங் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நல்லாவே இருக்குது. ப்ளஸ் வந்து இவங்களுக்கு வந்து நல்ல ஹெல்த்தியான ஃபுட்ஸ் கொடுக்குறோம், ப்ளஸ் வந்து சன்லைட்ஸ் வந்து ப்ராப்பராக இருக்குது. தென் வந்து மெயின்டெனன்ஸ் வந்து 3 days ஒன்ஸ் வந்து கேஜஸ் வந்து பெருக்கிடுறோம், ஏன்னா மெயின்டெனன்ஸ் வந்து ரொம்ப முக்கியம். ஃபின்ச்சஸ் வந்து நாங்கள் தனியாக தான் வந்து செட் பண்ணுறோம் எப்பயுமே, வந்து மற்ற பேர்ட்ஸ் கூட வந்து எப்பயுமே சேர்க்க மாட்டோம், ஏன்னா ஃபின்ச்சஸ் ஒரு மிகப்பெரிய மைட்ஸ் கேரியர். இவங்க மைட்ஸ் வந்து இவங்களுக்கு வந்து ஓரளவுக்கு அஃபெக்ட் ஆகாது வச்சுக்கோங்களா, இருந்தாலும் இவங்களுக்கு இருக்கக்கூடிய மைட்ஸும் வந்து நாங்கள் ஐவர்மெக்டின் வச்சு கிளியர் பண்ணிவிடுவோம். இன்கேஸ் வந்து மைட்ஸ் வந்துச்சுன்னா கிளியர் பண்ணிவிடுவோம். ப்ளஸ் வந்து இந்த அளவுக்கு வந்து மைட்ஸ் வந்து நாங்கள் உருவாகிற அளவுக்கு விட மாட்டோம். தென் வந்து மண் பாத்திரத்தில் தான் வந்து இவங்களுக்கு வந்து நாங்கள் யூஸ் பண்ணுறோம். மேக்ஸிமம் வந்து சில்வர் பாத்திரத்துலேயும் யூஸ் பண்ணுவோம், ஆனால் மண் பாத்திரம் எங்களுக்கு கொஞ்சம் இதில் வந்து கொஞ்சம் பெஸ்ட்டாக இருக்கிறதால. ஏன்னா ஃபின்ச்சஸ் பொறுத்த வரைக்கும் அது ஒன்றும் அவங்க கிரவுண்ட் ஆக்சஸர் தான், அதனால் வந்து அது ஃபின்ச்சஸை பொறுத்த வரைக்கும் அந்த பிரச்சனை எதுவும் வராது. அதனால தான் மேக்ஸிமம் வந்து இந்த மாதிரி, ஆனால் ஃபின்ச்சஸ்க்கு வந்து எப்பயுமே வந்து ஃப்ரெஷ் வாட்டர் வந்து அடிக்கடி வந்து ரெகுலராக இருக்கணும், ஏன்னா ஃபின்ச்சஸ் வந்து அதோட பாடியை வந்து அடிக்கடி வந்து குளிச்சுட்டு மெயின்டைன் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அதனால் வந்து ஃபின்ச்சஸ்க்கு நாங்கள் வந்து எப்பயுமே வந்து வாட்டர் வந்து ஃப்ரெஷ்ஷாக வந்து மெயின்டைன் பண்ணிக்கிட்டே இருப்போம். தென் வந்து சீட்ஸ் குறையதா இதெல்லாமே வந்து பார்த்துக்கிட்டே இருக்கணும். பேர்ட்ஸை வந்து வாங்கி விட்டுட்டால் மட்டும் போதாது, பேர்ட்ஸை வந்து ரெகுலராக வந்து நம்ம மெயின்டைன் பண்ணி பார்த்துக்கிட்டே இருக்கணும். ஈச் பேர்ட் கிட்டே வந்து நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ணணும். குரூப் ப்ரீடிங் விட்டுட்டோன்னா நம்ம மண் அப்படியே விட்டுட்டு போயிடக்கூடாது, உள்ளே இறங்கி அதில் வந்து பேர்ட்ஸ்லாம் எப்படி இருக்குது அது எல்லாத்தையும் வந்து நம்ம நோட் பண்ணணும். ஒரு பேர்டுக்கு இன்ஃபெக்ட் ஆனாலும் மற்ற பேர்டுக்கு வந்து ஈஸியாக வந்து ஸ்ப்ரெட் பண்ணுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது மேக்ஸிமம் வந்து குரூப் ப்ரீடிங்கில். அதனால தான் வந்து இண்டிவிஜுவல் ப்ரீடிங் வந்து நான் மேக்ஸிமம் வந்து அப்போலாம் வந்து சஜஸ்ட் பண்ணுது. குரூப் ப்ரீடிங் எதுக்காக வந்து இப்போ போட்டிருக்கோன்னா, ஏன்னா பேர்டு வந்து நல்லா ஹெல்த்தியாக இருக்கிறதுக்காக. ஸோ எந்த பேர்ட்லாம் வந்து இன்ஃபெக்ட் ஆகுதோ அந்த பேர்ட்லாம் வந்து நம்ம தனியாக ஸ்ப்ளிட் பண்ணி வச்சிடணும். தென் இவங்களோட ப்ரீடிங்கை பொறுத்த வரைக்கும், ப்ரீடிங் ஆல்ரெடி நிறைய வீடியோவில் சொல்லியாச்சு, இருந்தாலும் நான் திருப்பி சொல்கிறேன். இவங்களோட ப்ரீடிங் பொறுத்த வரைக்கும் ஒன்றும் இல்லை, மேலுக்கு வந்து பீக்கு வந்து நல்ல டீப் கலரில் இருக்கும், ஃபீமேலுக்கு வந்து லைட் கலரில் இருக்கும். தென் வந்து ஃபீமேலுக்கு வெறும் டியர் மார்க்ஸ் மட்டும் இருக்கும், மேலுக்கு வந்து பேச்சஸ் இருக்கும். அப்படி தான் மேல் அண்ட் ஃபீமேல். செமி அடல்ட்டாக வாங்கி போடுங்க, இல்லை அடல்ட்டாக தெரிஞ்சவங்ககிட்டேருந்து வாங்கி போடுறாங்க. ஏன்னா நாங்கள் வந்து செமி அடல்ட்லேருந்து தான் வாங்கி போடுவோம், அப்போ தான் நம்ம கொடுக்கக்கூடிய ஃபுட் எல்லாமே வந்து அது ஈஸியாக வந்து பழக ஆரம்பிக்கும். அதுக்கப்புறம் வந்து அது மெச்சூரிட்டி ஸ்டேஜ் வந்து அடைஞ்சிடும். நாங்கள் வந்து ஒரு 8 to 9 months வந்து ப்ரீடிங்க்கு போடுவோம். ப்ரீடிங்க்கு வந்து அப்போ கொஞ்சம் ஓரளவுக்கு வெல் மெச்சூர்டு வந்து அதுக்கு அடைஞ்சிரும். இந்த ப்ரீடிங் டைமில் பார்த்திங்கன்னா அதுக்கப்புறம் இந்த நெஸ்டிங் மெட்டீரியல் ப்ரொவைட் பண்ணுவோம், தென் பாட் வந்து கட்ட ஆரம்பிச்சிருவோம்.
ப்ரீடிங்க்கு 1 மந்த் பிஃபோரே. அப்போ தான் வந்து அதுங்க பாட் அக்சஸிங் அதெல்லாமே வந்து கரெக்டாக வந்து பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். அதுக்கப்புறம் என்ன பண்ணுன்னா தென் வந்து மேட்டிங் நடக்கும், நெஸ்டிங் பில்ட் பண்ணும், மேல் எடுத்துகிட்டு போயிட்டு நெஸ்ட்டை வந்து பில்ட் பண்ணிவிடும். பில்ட் பண்ணதுக்கப்புறம் மேட்டிங் வந்து நடக்கும். மீட்டிங் நடந்ததுக்கப்புறம் வந்து ஒரு 7 to 10 டேஸில் எக் வைக்க ஆரம்பிப்பாங்க. எக் வந்து ரெகுலராக வைப்பாங்க, டெய்லி ஒரு எக் வைப்பாங்க. அவங்களோட கிளச்சை வந்து கம்ப்ளீட் பண்ணுற அளவுக்கு 4 to 8 eggs வந்து வைப்பாங்க. அந்த எக்கை வந்து 14 டேஸில் இருந்து 16 டேஸ்க்குள்ளே வந்து ஹேட்ச் பண்ணுறாங்க. சிக்ஸ் வந்து ரொம்ப ஒரு 25 பைசா சைஸில் தான் வந்து ரொம்ப மைன்யூட்டாக இருக்கும். அந்த சிக்ஸ் வரும்போது தான் வந்து நாங்கள் எக் ஃபுட்டு இதெல்லாமே வந்து ரெகுலராக ப்ரொவைட் பண்ணுவோம். தென் வந்து தினை, ஃப்ரெஷ் வாட்டர் இதெல்லாமே எப்பயுமே இருக்கும். சிக்ஸ் வந்து வீணாகிற ஸ்டேஜ் பார்த்திங்கன்னா, அதாவது க்ரோ ஆகி தானாக தீனி எடுக்கிற ஸ்டேஜ் பார்த்திங்கன்னா ஒரு 25-30 டேஸ், அதுக்கப்புறமும் பேரண்ட் கிட்டே வந்து ஒரு 10-15 டேஸ் வந்து இருக்கும் அந்த பேரண்ட்டோட ஈட் இருக்கிற வரைக்கும். அதுக்கப்புறம் சிக்ஸை வந்து ஸ்ப்ளிட் பண்ணுவோம். ஆனால் இந்த குரூப் ப்ரீடிங் மெத்தடில் வந்து நாங்கள் சிக்ஸை வந்து வெளியே எடுக்கிறது இல்லை. இந்த சிக்ஸும் சேர்த்து அதுவே வந்து தானாக ப்ரீட் ஆகிடுது. இன் கேஸ் ஆஃப் சம்டைம்ஸ் வந்து சிக்ஸை மட்டும் சில சமயம் வெளியே எடுப்போம். இதில் வந்து போத் பேரண்ட்டில் மேலும் ஃபீமேலும் வந்து குட் பேரண்ட்டாக வந்து அழகாக டேக் கேர் பண்ணிக்கும். ஃபின்ச்சஸை பொறுத்த வரைக்கும் நம்ம டிஸ்டர்ப் பண்ணாமல், எந்த பேர்டாக இருந்தாலும் நம்ம டிஸ்டர்ப் பண்ணாமல் விட்டோமா அது மட்டும்னு அழகாக வந்து அதோட வேலையை பார்த்துட்டு இருக்கோம். நம்ம டிஸ்டர்ப் பண்ணால் மட்டும்தான் வந்து அங்கே இடத்துல ஒரு பிரச்சனை வந்து ஆரம்பிக்கும். அதுக்கப்புறம் ஃபின்ச்சஸ்க்கு என்ன மாதிரி டிசீஸ் வரும்னு பார்த்தீங்கன்னா ஐ இன்ஃபெக்ஷன் வரும். ஐ இன்ஃபெக்ஷன்னா கண்ணில் பார்த்தீங்கன்னா நீர் வடிஞ்சிட்டு இருக்கிற மாதிரி ஐ இன்ஃபெக்ஷன் வரும். இந்த ஐ இன்ஃபெக்ஷன் எப்படி க்யூர் பண்ணுறதுனா சிப்ளாக்சின் ஐ ட்ராப்ஸ் வந்து போட்டு க்யூர் பண்ணிடலாம். தென் வந்து ஃபின்ச்சஸ் வந்து பஃபியாக உக்காண்டிருக்கும். அது பார்த்திங்கன்னா அது ஓரளவுக்கு வந்து அந்த ஈட்காக சில சமயம் உக்காண்டிருக்கும். அப்படி இல்லைனா அது ஏதாவது இன்ஃபெக்ட் ஆகி இருந்துச்சுன்னா அந்த மாதிரி உக்காண்டிருக்கும். அந்த டைமில் பார்த்திங்கன்னா ப்ரோபயோட்டிக் எக்கோனார்ம் வந்து ப்ரொவைட் பண்ணலாம். வேறு ஆன்டிபயோட்டிக்ஸ் வந்து அதிகமாக கொடுக்காதீங்க. என்ன பிரச்சனைன்னு தெரியாமல் எந்த மெடிசனையும் வந்து யூஸ் பண்ணாதீங்க. இன்கேஸ் ஆஃப் மைட்ஸ் இருக்கும்போது கூட ஐ இன்ஃபெக்ஷன் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதெல்லாம் வந்து கொஞ்சம் செக் பண்ணிக்கோங்க. தென் வந்து டயரியா சான்சஸ் இருக்குது. டயரியா சான்சஸ் அப்போது வந்து பேர்டை வந்து வெல் க்ளீன் பண்ணிவிடுங்க. லூக்வார்ம் வாட்ரு வச்சு க்ளீன் பண்ணிவிட்டு ஐசோலேட் பண்ணிவிடுங்க. அதுக்கும் வந்து ப்ரோபயோட்டிக் வந்து நல்ல வேலை செய்யும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் ஃபின்ச்சஸை பற்றின இன்ஃபர்மேஷன். இன்னும் சில உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இதோட இந்த வீடியோ நான் எண்ட் பண்ணிக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் ராம்பர்ட்ஸ் ஃபார்ம் யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அது இல்லாமல் கீழே இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோ உடனடியாக உங்களுக்கு அது இல்லாமல் கீழே இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். தென் வந்து நம்ம ஸ்மைல் வித் ராம் யூடியூப் சேனல்லையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஏன்னா அந்த சேனலில் நீங்கள் சப்போர்ட் பண்ணுறதால நிறைய மஸ்குலர் டிஸ்ட்ரோஃபி பேஷண்ட்காக உதவுறதுக்கு வாய்ப்பு நிறையா வந்து கிடைக்கும். இது மூலயமா இந்த சந்தோஷம் வந்து எனக்கு போதும். ஸோ வந்து ஃப்யூச்சரில் அந்த சேனல் மானிட்டைஸ் ஆச்சுன்னா அந்த மானிட்டைஸ் மூலயமா வந்து அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்காக இந்த சேனல் வந்து க்ரியேட் பண்ண, ஒரு நல்ல காரியத்துக்காக க்ரியேட் பண்ணியிருக்கிறது. ஸோ அந்த சேனலை வந்து நீங்கள் தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள், ப்ளஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணி விடுங்க. ப்ளீஸ் தயவு செய்து அதை பண்ணி விடுங்க. ஏன்னா ஒரு நல்ல காரியத்துக்கு உதவலாம் தான். உங்களை யாரையும் வந்து நான் ஃபண்டு கேட்டு டிஸ்டர்ப் பண்ணலை. ஜஸ்ட் வந்து அது மானிட்டைஸ் அப்ரூவல் ஆச்சுன்னா அதில் வரக்கூடிய அமௌண்ட்டை வச்சு அவங்களுக்கு உதவி பண்ணலான்ற ஒரு எண்ணத்தில் தான் வந்து நான் வந்து அதை க்ரியேட் பண்ணியிருக்கேன்.